ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காண்டினென்டல் அப்படிங்கிற வெப் சீரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க, இப்போ இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அண்ட் இந்த காண்டினென்டல் வெப் சீரிஸில் எபிசோடு 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜான் விக் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எபிசோடு வந்து மிஸ் பண்ணக்கூடாத ஒரு எபிசோடு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதேமாதிரி இந்த எபிசோடு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 hour 22 minutes டியூரேஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் காண்டினென்டல் சீரிஸ் மொத்தமாக 3 எபிசோடு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு வாரம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடு வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோடு வந்து நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜான் விக் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், வின்ஸ்டன், அதாவது வின்ஸ்டன் எப்படி அந்த பவருக்கு வராரு, அண்ட் அதே மாதிரி நம்ம ஜான் விக்கை வந்து எப்படி அவர் வந்து உள்ளார கொண்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீரீஸாக தான் இது இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு பேஸ் தான் வந்து இந்த எபிசோடு 1 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து அந்த 1970s காலகட்டத்தை காமிக்கிறப்ப வந்து ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ காண்டினென்டல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஆர்ட் ஒர்க் மூலமாக நல்லாவே காமிச்சிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் அப்போவே வந்து எப்படி பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுக்கு சொல்லப்படுது. ஸோ அது பார்க்குறதுக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக வந்து அந்த ஒரு கார் சீன் வரும், ஒரு அந்த இவர் வந்து நம்ம வின்ஸ்டன் வந்து அவங்க அங்கிள்கிட்ட வந்து இந்த கார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் ஆனால் கடைசியில் வந்து அந்த ஒரு கார் வந்து அவர் கொடுக்குறப்ப, உனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த கார் முக்கியம், நீ வரதாக இருந்தால் இந்த காரோட வா, இல்லைனா வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியாங்க. இந்த ஒரு ஜான் விக் சீரீஸில் அவங்க இந்த காருக்கு வந்து எப்படி இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிறத அந்த சீனில் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி பார்க் பண்ணுறப்பையும் இவரும் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கரெக்டாக அந்த காவரை க்ளோஸ் பண்ணி தான் வந்து பார்க் பண்ணுறாரு. அந்த கண்டினியூஷன்லாம் நல்லாவே கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியாகணும். அந்த மாதிரி ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் நீட்டாகவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்து கையில் ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லைனாலும் அந்த கன் ஷூட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஆக்டர்ஸும் முக்கியமாக 2 லீட் கேரக்டர்ஸ் ஃப்ராங்கி அண்ட் அதே மாதிரி வின்ஸ்டன், 2 பேருமே வந்து நீட்டாக வந்து அந்த கேரக்டரில் வந்து செட் ஆகிருந்தாங்க அண்ட் நல்லாவும் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் 2 பிரதர்ஸ் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க, ஃப்ராங்கி அண்ட் வின்ஸ்டன், 2 பேரையும் வந்து காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அதாவது ஜெயிலில்னா என்னென்னா ஒரு கான்வர்சேஷன் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்ப ஃப்ராங்கி வந்து வின்ஸ்டன்ட்டை, நான் தான் வந்து எல்லா தப்பையும் பண்ணேன்னு சொல்லு, நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவரும் வந்து எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கிறாரு, எல்லா பழியும் ஃப்ராங்கி வந்து ஏற்றுக்கிறாரு. இப்படி தான் நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. கட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து ஃப்ராங்கி வந்து அந்த காண்டினென்டல் குரூப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசாசினாக வந்து வளர்ந்து நிற்கிறாரு. அண்ட் அதே மாதிரி அந்த குரூப்போட லீடரான கார்மாக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்களா, நான் வந்து சின்ன வயசில் வந்து ஒரு சின்ன பையனாக வந்து இவனை வந்து உள்ளார சேர்த்தேன், ஆனால் இப்போ வந்து அவன் வந்து ஒரு மிகப்பெரிய அசாசினாக வந்திருக்கான், இது வந்து எனக்கு பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஒரு ஐடியா இருக்குது, யாருக்கு, ஃப்ராங்கிக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி வந்து ஒரு பொருள், அந்த காண்டினென்டல்லையே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள்னா அந்த காயினை தான் சொல்லுவாங்க. அந்த ஜான்விக் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காயினை இவர் வந்து ஆட்டையை போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அதாவது தான் வந்து பவருக்கு வரணும் அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தில் இவர் ஆட்டையை போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி ஆட்டையும் போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் அந்த காண்டினென்டலில் இருக்கிற குரூப்ஸ் எல்லாத்தையுமே இவங்களை ஃப்ராங்கியை வந்து தேடுறாங்க. அண்ட் அந்த சமயத்தில் தான் நம்ம வின்ஸ்டனும் வராரு. பட் ஆனால் வின்ஸ்டனுக்கு வந்து ஃப்ராங்கி எங்கே இருக்காரு அப்படிங்கிறது தெரியாது ஃபஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு அந்த கார்மேக் வந்து வின்ஸ்டன்ட்டை சொல்கிறாரு, நீ வந்து என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, எனக்கு ஃப்ராங்கியை வந்து கண்டுபிடிச்சி தான், என்கிட்ட இருந்து ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருளை வந்து அவன் திருடிட்டான். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அவனுக்கு தக்க ஒரு தண்டனையை கொடுக்கணும், ப்ளஸ் வந்து நீ எனக்கு அந்த பொருளை திருப்பியும் தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் வந்து பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி வின்ஸ்டனும் வந்து சரி ஓகே, நம்ம தம்பியை காப்பாற்றியே ஆகணும், நம்ம அண்ணனை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்து களத்தில் இறங்கி கடைசியில் வந்து அவர் ஃப்ராங்கியை வந்து கண்டுபிடிச்சாரா இல்லையா, அப்படி ஃப்ராங்கி வந்து அந்த பொருளை வந்து என்ன பண்ணார், திருடின பொருளை அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடில் வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசியில் ஃப்ராங்கிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் ஒரு சேடான ஒரு எண்டிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க.
முக்கியமாக கடைசியில் அந்த ஒரு சீன் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா வின்ஸ்டன் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ் வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கப்படுவார், பட் ஆனால் அந்த கடைசி சீனில் எனக்கு நிறையா கன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் முடிப்பார். ஸோ கண்டிப்பாக அதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக அசாசினாக வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்த எபிசோட் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதையும். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து அந்த ரிச்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நீட்டாகவே காமிச்சிருந்தாங்க. அதாவது இந்த மாதிரி ஆட்கள்லாம் இவ்வளோ ரிச்சாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க ஆட்டிடியூட் மூலமாகவும் சரி அவங்க பேச்சுலேயும் சரி அதை வந்து காமிச்சிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். குறிப்பாக அந்த வில்லனான அந்த கார்மேக் அவர் வந்து அந்த ஸ்பீச் எல்லாம் வந்து நல்லாவே டெலிவரி பண்ணியிருந்தார். சரி ஓகே, அவரை பார்த்தா அந்த ஒரு கேங்க்கு ஒரு லீடர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டெலிவரி ஆகுது. அண்ட் அதே மாதிரி சைடில் வந்து ஷேரான் கேரக்டர் வந்து அங்கங்கே காட்டுறாங்க, கொஞ்சம் லிமிட்டடாக தான் காட்டுறாங்க, ஏன்னா சின்ன வயசில் இருக்கிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அவரோட ரோலும் நீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். ஓவராலாக இந்த எபிசோடு எனக்கு வந்து பிடிச்சிருந்தது, என்கேஜிங்காகவும் இருந்தது. அண்ட் நடுவில் அங்கங்கே வந்து சாங் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அடல்ட் கண்டென்ட்னு சொல்கிற மாதிரி ஒன்று ரெண்டு சீன்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட பார்க்கணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பட் நெவர்தலஸ் கண்டிப்பாக இந்த எபிசோடு வந்து ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.